ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி வச்சிருக்கு, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பரவிக்கிட்டு இருக்க ஒரு ஃபேக்கான தகவல் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 4-5 கொஸ்டின் கேட்போம், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாயில் பேடிஎம் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். இன்னைக்கு ஒரு குரூப் வாக் பண்ணி பார்க்குறேன், திரும்ப திரும்ப 2 தடவை அனுப்பியிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் தான், நீங்கள் யாரும் செக் பண்ண வேணாம். எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க, அந்த பாருங்கள். ஹாய், ஜஸ்ட் வின் 1000 ரூபீஸ் பேடிஎம் கேஷ் பை, கிவ் அவே ஆன்சர் 4 ஈஸி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே லிங்க் வேறு வந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் கூட்டு போவோம், அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்கள், நீங்கள் பை லினோவா அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டு இதெல்லாம் கொடுத்து கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணுறா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துப்பாங்க. அடுத்து நீங்கள் பாருங்கள், டைம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ருக்காங்க. 4 கொஸ்டின் அண்ட் வின் 1000 பேடிஎம் கேஷ் அப்படின்ருக்காங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பாருங்கள், 4-5 கொஸ்டின் இந்த 4 கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் நரேந்திர மோடினு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்கன்னா இப்போ 1 கொஸ்டினை கூட ஃபுல் ஆயிரும். இதே மாதிரி 4 நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடுத்து வந்து அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த இந்தியா? அப்போ நம்ம டெல்லி. நெக்ஸ்ட்டு இப்படி நீங்கள் 4 கொஸ்டின் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 10 குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வராது. அதனால் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். இப்போ நான் இதை ஃபுல் பண்ணுறேன். இப்போ நம்ம 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொன்னது வந்து கரெக்டு, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ வந்து என்டர் யுவர் விட்ராவல் டீட்டெயில்ஸ்னு கேட்குறாங்க, நம்மளோட பேர் நம்மளோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. நான் இப்போ இதுக்கு வந்து ரெண்டுமே சும்மா ஒரு இது நான் டைப் பண்ணிவிடுறேன். நான் பேரே டைப் பண்ணல, அதே மாதிரி மொபைல் நம்பர் நான் டைப் பண்ணல. சும்மா டைப் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு 10 நம்பரை கொடுத்துங்க. நான் தான் இன்னும் அதுக்கு எது ரொம்ப வச்சிடணும், 2, 4, 6, 8, 10. சும்மா நம்பர் மொபைல் நம்பர் அடித்து நான் சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்ததோட பாருங்கள், இப்போ நீங்கள் நம்ம கொடுத்த பேர் அந்த மொபைல் நம்பர் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு வந்து கிராண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 180 ரூபாயா, அது ஒரு 1000 ரூபாயா மொத்தம் வந்து நமக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் வித்ரா அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஷேர் ஆன் வாட்ஸ்அப்பு கன்ஃபார்ம் வித்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து ஷேர் பண்ணிங்க, நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா 10 பேருக்கு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டென் குரூப் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைசா கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா வந்து மக்களை ஏமாத்துறதுக்காகவும் அவங்களோட விளம்பரத்துக்காகவும் மேலே கொடுக்குறாங்களா லிங்க்கு, அது மூலமாக நம்ம போய் கிளிக் பண்ணி எது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், கொடுத்துருக்கேன் பற்றிலாம் பேலினோவா அது இதுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணுற வேலை தான் இது. இந்த மாதிரி எதுவும் வந்தால் யாரும் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. மக்கள் வந்து அப்படியே கண்டுக்காமல் அப்படி ஷேர் பண்ணி விட்றாங்க, அதான் பிரச்சனையை. ஷேர் பண்ணாதீங்க, வந்துச்சு உடனே டெலீட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.